ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஆர்சே விலாக்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சவ் சவ் காய் பாசி பருப்பு கூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு சவ் சவ் காய் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, பாசிப்பருப்பு இதை எடுத்துக்கணும். இப்போ நம்ம பாசிப்பருப்பை தான் ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கணும். அதுக்கு பாசிப்பருப்பை ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கழிஞ்சுக்கோங்க. பாசிப்பருப்பை 2-3 தடவை நல்லா தண்ணியை ஊற்றி கழிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வேக வைக்க போகிறோம். பாசிப்பருப்பு நம் ஆரோக்கியத்திற்கு பலவித நன்மைகளை செய்கின்றது. இதனால் நமது உடலுக்கு ஊட்டம் கிடைக்கிறது. புரோட்டீன், பொட்டாசியம், இரும்பு சத்து, வைட்டமின் B6 ஆகியவை பாசிப்பருப்பில் காணப்படுகின்றன. இப்போ பாருங்கள், இதை 3 தடவை நான் நல்லா கழிஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த பாசிப்பருப்பை போட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மஞ்சத்தூள் போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட போகிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இதை ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா மஞ்சத்தூள் அப்படியே நிற்கும், இதை கிண்டி விட்டால் ஃபுல்லாக அதை எல்லா இடத்துலையும் அது போகும். இப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போது பாசிப்பருப்பு நல்லா வெந்து, அது முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதில் காய் போட போகிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ இது வெந்துட்டுருக்கும் போதே நம்ம சவ் சவ் காயை வந்து கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா சீச்சு கழுவி இதை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சவ் சவ் காயை, வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை உரித்து அதையும் கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க, நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்திருந்தோம், பச்சை மிளகாவையும் நம்ம ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கோம். வெள்ளைப்பூடை உரித்து அதை நம்ம தட்டி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இது எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ பாசிப்பருப்பு பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போது தண்ணி பத்தலைன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம். இப்போ பாசிப்பருப்பு முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சவ் சவ் காயை இதோட நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ இதோட சவ் சவ் காய் சேர்த்துக்கிற போகிறோம். பாசிப்பருப்பு உட்கொள்வதனால் மன அழுத்தம், மன இறுக்கம் உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும். நம்மளோட ஜீரண மண்டலத்தையும் வலிமையாக்கும் பாசிப்பருப்பு சாப்பிட்றதுனால. பாசிப்பருப்பு உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருள். இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சவ் சவ் காய் எல்லாமே போட்டாச்சு. இதை நல்லா பாசிப்பருப்போடு சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. பச்சை மிளகாவையும் ரெண்டாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. தட்டி வச்சுருந்த வெள்ளைப்பூடையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கோங்க. பாசிப்பருப்பு உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. நார்ச்சத்து உள்ளது பாசிப்பருப்பில். வயிற்றில் உள்ள சூட்டை வந்து இது வந்து நீக்கிறதுக்கு உதவுது. இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம உப்பு பத்தலைன்னா திரும்பவும் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி போட்டு மூடி வச்சுட்டு எடுத்து எடுத்து அதை நம்ம கிண்டி விட்டுக்கிறணும். பாருங்கள், இப்போ திருப்பி எடுத்துட்டு அதை நல்லா கொதிக்குது. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிருங்க. பாசிப்பருப்பில் உள்ள இரும்பு சத்து இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தியை வந்து அதிகமாக்க உதவுது. இரத்த சோகையை நம்மளுக்கு தடுக்குது. உடலில் உள்ள ஒட்டுமொத்த இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்த பாசிப்பருப்பு வந்து உதவுது. இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. பாசிப்பருப்போட சவ் சவ் காயும் வெந்துருச்சு. சவ் சவ் காயும் நீர்க்காயினால் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. சட்டி காஞ்சோன்னு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகுளுந்தம் பருப்பு நல்லா வெடிக்கட்டும். இப்போ ஜீரகம் அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இதில் சேர்க்க போகிறோம். பட்டை மிளகாவும் போட்டுக்கணும். தாளிக்கும் போது பட்டை மிளகா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. சின்ன வெங்காயமும் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம உப்பு பாசிப்பருப்புக்கு பத்தலைன்னா நம்ம திரும்பவும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாசிப்பருப்புக்கு கூட்டு வெந்துருச்சு. நம்மளுக்கு பாசிப்பருப்பு சவ் சவ் காய் கூட்டு நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை தாளித்து நம்ம அதில் ஊற்றுனா நம்மளுக்கு வந்து ஒரு சுவையான பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே வெந்துருச்சு. சவ் சவ் காயும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது ரெண்டுமே சீக்கிரம் வேகக்கூடியது, அதனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமே வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா வெந்துருச்சு.
இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்த வெங்காயத்தை வந்து அதில் சேர்க்க போகிறோம். இப்போ இதை இறக்கி வச்சாச்சு, இதோட அந்த தாளிப்பை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஒரு ஈஸியான டேஸ்டான ஒரு பாசிப்பருப்பு கூட்டு, ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம புளிக்குழம்பு வச்சாலும் இந்த காம்பினேஷன் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், நம்மளுக்கு ஊட்டச்சத்து வந்து அதிகமாகும், இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். சுகர் உள்ளவங்களுக்கும் வந்து இது வந்து ரொம்ப நல்லது இந்த கூட்டு. அவ்வளோதான், ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.